ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் கார்டனோட நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கிச்சன் கார்டன் அப்படின்னா வீட்டு தோட்டம், இதை டெரஸ் கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் பால்கனி கார்டன் சொல்கிறாங்க. அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டிலே நமக்கு தேவையான காய்கறியாக இருக்கட்டும், கீரை வகைகளாக இருக்கட்டும், கேரட் முள்ளங்கி போன்ற டியூபர் வகைகளாக இருக்கட்டும், அதை நம்ம வீட்டிலே தயாரிக்க முடிஞ்சது அப்படின்னா அதை தான் இந்த கிச்சன் கார்டன் சொல்கிறாங்க. இதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நமக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் நமக்கு கிடைக்கும். ஃப்ரெஷ் அப்படிங்கிற நம்ம வீட்டிலேருந்தே நமக்கு எடுத்துக்கிறதுனால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ரெண்டாவது, ஆர்கானிக் முறையில் இந்த ஃபுட் இருக்கும். ஆர்கானிக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பூச்சிக்கொல்லிகள் மருந்துகள் வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம். அதே சமயத்தில் செயற்கையான ரசாயன உரங்களையும் நம்ம வீடுகளில் நம்ம பயன்படுத்த மாட்டோம். அதனால் நமக்கு நல்ல ஆர்கானிக் ஃபுட்டு வரும். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கண்டாமினேஷன், இப்போ காய்கறியில் வர இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கழுவிட்டு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் நம்ம வீட்டிலே நம்ம தயாரிக்கல, நம்ம சாதாரணமாக கழுவுனாலே போதும். வேறு எந்த கண்டாமினன்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஆரோக்கியமான ஃபுட்டாக நம்ம பயன்படுத்தலாம். இது உணவோட தரத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்க போது, ஆர்கானிக்காக இருக்க போது, க்ளீனாக இருக்க போது, அதாவது ஹைஜீனிக்காகவும் இருக்க போது அப்படின்னு சொன்னோம். அடுத்து நமக்கு இதனால் வேறு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, க்ளீன் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க, சுத்தமான காற்று வரும். எல்லாருக்குமே தெரியும், ஒரு நம்ம தாவரம் வந்து நம்ம வீட்டுக்கு நம்மளை சுற்றி இருந்துச்சு அப்படின்னா அதோட உணவு தயாரிக்கிறதுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியில் விடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்சிஜன் வந்து அதிகம் வகையில் சுவாசத்துக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு கிச்சன் கார்டன் நம்ம வீட்டிலே நம்ம செய்யலை, இது நமக்கு ஒரு பொழுதுபோக்காக அமையும். நமக்கு நம்மளோட ஸ்ட்ரெஸ்லேருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், அதே மாதிரி நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைபு உண்டாக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீடுகளில் நமக்கு உற்பத்தி ஆகிற சில வேஸ்ட், அதாவது இந்த காப்பித்தூள் இந்த மாதிரியான வேஸ்ட்டை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். நம்ம அது அந்த செடிங்களுக்கு உரமா போடையில் அந்த ரீசைக்கிள் பண்ணலாம். நமக்கு விவசாயமாக பண்ணையில் இருக்கிற பூச்சித்தொல்லை இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆடு மாடு தொல்லை இருக்காது, ஆனால் குரங்கு தொல்லை கண்டிப்பாக இருக்க தான் போகுது. அடுத்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்கனாமிக்கல், இதனால் ஒரு சின்ன வருமானம் வரும். அதாவது நமக்கு வர்த்தக ரீதியில் விவசாயம் பண்ணையில் நமக்கு ஆகிற செலவை காட்டிலும் நமக்கு இதில் முதலீடு பண்ணுற செலவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்மளோட நேரம் தான் இதில் அதிகம் முதலீடாக இருக்க போகுது, ஆனால் அதுலேருந்து வர வருமானம் வந்து நமக்கு ஆகிற ஒரு கணிசமான செலவை வந்து நமக்கு கம்மி பண்ணும். என்ன மாதிரியான தோட்டத்தில் என்ன மாதிரியான செடிகளை நமக்கு உண்டாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரை வகைகள் தான். ஏன்னா கீரை வகைகளை பொறுத்த வரைக்கும் அதில் அடிக்கிற பூச்சிக்கொல்லி மருந்துகள் இலையிலேயே டேரெக்டாக இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே கன்சியூம் பண்ணுறதுனால நமக்கு அதிக அளவில் வந்து பெஸ்டிசைடும் ஃபெர்டிலைசர்ஸும் நமக்கு உடம்புக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இப்போ கீரை வகைகளை முடிஞ்ச வரைக்கும் இந்த கிச்சன் கார்டனில் நம்ம உற்பத்தி பண்ணலாம். அதுக்கு அடுத்து அதிகமாக நம்ம பண்ண வேண்டியது, நம்மளோட அன்றாடம் பயன்படுத்துகிற மிளகா, தக்காளி, கத்திரிக்காய் இந்த மாதிரியான காய்கறிகளை நம்ம உற்பத்தி பண்ணலாம். அதுக்கப்புறம் புதினா, மல்லி இந்த மாதிரியான காய்கறிகளையும் நம்ம உற்பத்தி பண்ணலாம். அடுத்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டெம்பரேச்சர். நம்ம வீட்டு தோட்டம் அமைக்கையில் நமக்கு இங்கே இருக்கிற பிளான்ஸ் வந்து அதோட இலைகள் மூலியமாக வந்து காற்றில் வந்து ஈரப்பதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து டெம்பரேச்சரும் நமக்கு அது கம்மியாகும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஆர்கானிக் முறையில் இயற்கையாகவே நம்ம வீடுகளில் உற்பத்தி பண்ணுற காய்கறிகளுக்கு சுவையும் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக நான் சொல்ல போகிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஸ்மார்ட் டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம், டெக்னாலஜியில் நிறைய அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கும். இயற்கைக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த கனெக்ஷன் தான் வந்து நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு, பரிணாம வளர்ச்சியில் பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குது. ஸோ நம்ம எப்போதுமே இயற்கையோட கனெக்டடாக இருக்கல, நமக்கு நம்ம உடம்புக்கு மனசுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அதுக்கு ஒரு இந்த கிச்சன் கார்டன் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சரி வாங்க, இப்போ என்னோட கிச்சன் கார்டன் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். அங்கே என்னென்ன இருக்குன்னு நான் காட்டுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன கிச்சன் கார்டன் வச்சிருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதுதாங்க நம்ம வீட்டு தோட்டம். இதில் பார்த்தீங்கன்னா புதினா இருக்குது, அங்கே இஞ்சி இருக்குது, அடுத்து தக்காளி கொஞ்சம் வச்சுருக்கோம், மிளகா கண்ணு இருக்குது, இது வெத்தலை பொடி வச்சுருக்கோம், இது நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான கருவேப்பிலை இங்கே வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம வீட்டு மாடி தோட்டம். இது எல்லாருக்குமே தெரியும், மணி பிளான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிறது லக்கி பிளாம்புன்னு சொல்லுவாங்க. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம காற்றுல இருக்கிற நிறையா கெட்ட எலமெண்ட்ஸையும் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.